அந்த மான்ஸ்டர்ஸ் பக்கத்துல வர வர எல்லாருக்குமே பயம் அதிகமாகுது. ஆனா இது அதிகமான பயம் உள்ளவன் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் ஐயோ அம்மா இந்த மான்ஸ்டர் வரத பார்த்தா இந்த செவுத்து மலை ஏறிய வந்துடும் போல இருக்கே, தயவு செய்து யார காப்பாத்தியோ காப்பாத்தியோ என்ன மட்டும் காப்பாத்து, நான் உன்னும் எதுவுமே அனுபவிக்கல, ஏன் உன்னும் ஒரு பொண்ணு கூட எனக்கு கிடைக்கல, நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு கதறிட்டு இருக்க, அடுத்த செகண்டே பேக் சைட்ல இருந்து ஒரே உத அடிச்சு அடியில மேல பறந்து கீழே விழுந்து பேக் சைட புடிச்சவன் திரும்பி பார்க்க அது அவளோட காதலி தான். அவ பயங்கரமான கான்ல இருக்கா, எல்லாருமே பயந்து இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி கோலை எவனும் இருக்க மாட்டா, உன்னை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான் பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்ட்டு அவ கான்ல இருக்க, நம்ம ஏதாவது பேசினா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆகுறான் அவன். அவளா அந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும் இந்த வாழை தாண்டி வந்தா அதை அப்படியே வெட்டி கூறு போட்டு சமைச்சு சாப்பிட்டுருவன் டயலாக போட, இதை பார்த்தோட டியூசிக்கா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு டேடே அவளே அந்த அளவுக்கு பேசுதா, நீ என் மனத்தை வாங்கிடாதடா, நீ ஒரு ஆம்பளை தானே சொல்ல, ஆமாமா நான் ஆம்பளை தான் அப்படின்னு கை கொடுத்துக்கிட்டு சரி சரி பாத்துப்போம் பாத்துப்போ நீ எதுக்க அங்க அவனுங்க போஸ்ட் பார்த்தா நான் பாத்துக்க மாட்டேனான்ட்டு அப்படி பில்டப்லாம் கொடுக்க நம்ம ஹீரோவா இந்த டென்ஷன்ல கூட இவன் பண்ண வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே காம் ஆயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாஸ்டர்ஸ் பயங்கர ஸ்பீட்ல இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்னன்னா போன லைஃப்ல இது மாதிரி ஒரு அட்டாக் நடக்கவே நடக்கல, ஒரே ஒரு அட்டாக், அதுவும் பெரிய அட்டாக், இந்த சிட்டியவே டோட்டலா காலி பண்ணிடுச்சு. ஆனா இந்த டைம் இது மாதிரி ஒரு அட்டாக் வருது, இது சின்ன அட்டாக் தான், அதாவது வெறும் மில்லியன் மாஸ்டர்ஸ் தான் வருது, லெஜெண்ட் ரேங்க் சேர்ந்த மாஸ்டர் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக இது கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அபத்தா போயிடு நினைக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ திரும்பி வந்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சுது. நம்ம ஹீரோக்கே பாத்தீங்கன்னா உயிருக்கே ரிஸ்க் ஆற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது இல்ல, அந்த ரிஸ்க்னால நம்ம ஹீரோ உஷாரா இருக்க, நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஈஸியும் பாத்தீங்கன்னா நாங்களும் தைரியமா சண்டைப்படுவோம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பேக் சைட்ல ஜியோனிங் உயிர் போற நிலைமை வந்தாலும் உன் கூட எப்பவே நான் இருப்பேன் விட்டு போக மாட்டேன், இப்படி எல்லாம் அவளுக்குள்ள எண்ணம் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு. அதுக்கும் மேல தப்பி தவறி இதை விட பயங்கர பிரம்மாண்டமான பீஸ்ட் வந்து நம்ம க்ளோரி சிட்டியை அழிஞ்சா கூட கண்டிப்பா உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாத்தியா அதை நினைச்சுக்கிட்டே சந்தோஷப்படுவேன்னு சொல்ல, இது எல்லாமே அவ மனசுக்குள்ள அவளே சொல்லிக்கிற விஷயம் வெளியே சொல்லல. அடுத்த சீனே சும்மா அவெஞ்சர்ஸ் ஸ்டைல்ல கேமரா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரையும் அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்க, இங்க வந்த மான்ஸ்டர்ஸ் ஒரே வகையில வரல, அதாவது ரக ரகமா வந்திருக்கானுங்க. வந்தவங்க மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஃபர்ஸ்ட் அந்த ட்ராப்ல மாட்டுறது யாருன்னா அந்த ஸ்னோ விண்ட் பேஸ்டான ஒரு மங்கி, அதாவது குரங்கு பாக்குறது கொரில்லா மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஐஸ் அட்ரிபியூட், அதோட வெயிட்டுக்கு கைய வச்ச உடனே கீழே தொண்ணு வயசு பாத்தீங்களா பள்ளம், அந்த பள்ளத்துல இருந்த அந்த பிளட் உண்மையாவே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்க வெயிட் தாங்காம அதுல இருந்து நெருப்பு உருவாக, இதுல என்ன பிரச்சனைனா நம்ம சொன்ன மாதிரிதான் நெருப்பு உருவானா என்ன ஆகும், ஒரு 1000 மாசஸ் ஆகும், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஒதுங்கி வரும் சொன்னல. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இந்த மாசஸ் ஓடி வந்த பயங்கரமான ஸ்பீட்ல அதால ஸ்டாப் பண்ண முடியல, சோ என்னதான் நெருப்பு எரிஞ்சிருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாம மோதி மோதி ஒண்ணு ஒண்ணும் விழ ஆரம்பிக்க பல்லாயிரம் மாஸ்டர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த செகண்ட் ஃபேமிலி எலிட்டு இருக்கா, என்னடா நடக்குதுங்க இந்த மாஸ்டர்ஸ் இவ்வளவு செத்து போயிடுச்சு இவ்வளவு சீக்கிரமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இந்த ஃபயர்னு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்க, நம்ம சிட்டி லாடும் மத்தவங்களாம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல இந்த ஃபயர் அட்டாக் சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸைட்மெண்ட்ல இருக்க, நம்ம ஹீரோவா இது நார்மலான ஃபயர் அட்டாக் கிடையாது, நார்மல் ஃபயர் இந்த மிருகங்களை ஒண்ணுமே பண்ணாது, அதால நான் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளேம், அந்த ரீசனால இது என்ன பண்ணாலும் சரி இது உருகினாலும் சரி அதுங்களால இந்த ஃபயரை அழைக்க முடியாது, அதாவது ஐஸ் அட்ரிபியூட் தானே, அது மூலமா ஐஸ் அட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும், நெருப்பால ஐஸ் உருக ஆரம்பிக்கும், சோ ஐஸ் வாட்டர் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு அலைய ஆரம்பிக்கும், கரெக்ட் தானே. பட் இங்க என்னடா விடாம எரிஞ்சுகிட்டே இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கலந்தான் பாத்தீங்களா ரத்தம் மாதிரி, அது ரத்தம் மட்டும் இல்லைங்க அது ரெட் ஆயில், அதாவது குக்கிங் பண்றாங்க பாத்தீங்களா அந்த ஆயில், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரிஃபைன் பண்ண மெட்டீரியல்ஸ், அதுக்கும் இல்லாம அனிமல் பிளட், இது மூணுத்தையும் கலந்து ஒரு மிக்சரா ரெடி பண்ணிருக்கான். இந்த ரீசனால என்னதான் மேல தண்ணி படர்ந்தாலும் இது ஆயில் இருந்ததால அந்த தண்ணிக்கு மேல வந்துடும் எரிஞ்சுகிட்டே இருக்கும். பத்தாவதுக்கு இதுக்கு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக கீழே அனிமலோட ஆயில் சாரி அனிமலோட பிளட்டும் யூஸ் ஆகிறதால இந்த பயிரை அழைக்கிறதுன்றது அந்த மிருங்களோட முடியாத விஷயம். சோ அதாலதான் தொடர்ந்து எரிஞ்சுகிட்டே இருக்க மாத்தி மாத்தி வந்து விழுந்து விழுந்து செத்துக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பத்தாதுன்னுட்டு இன்னும் பாஸ்பரஸ வேற சேர்த்து விட்டு இருக்கான். நம்ம மல்லிக்கடைக்கு போனா கொசிற்கு கொத்தமல்லி கருப்பிள்ளை கேப்பேன், அதே மாதிரி பாஸ்பேட்டையும் சேர்த்து விட அதால இன்னும் நல்லா ஜகஜோதியா எரிய ஆரம்பிக்குது. எரிய நெருப்பு மேலப்பட்டதுக்கு அப்புறம் அழைக்க முடியாம அந்த மாஸ்டர்ஸ் துடிக்கிற மான்ஸ்டர்ஸ் அங்க இங்க ஓட ஆரம்பிக்க, இந்த ரீசனால அந்த பக்கம் வர மான்ஸ்டர்ஸும் மேல ஒட்டிக்க, இந்த ஃபயர் மேல பட்ட உடனே அலைய முடியாம அந்த மாஸ்டர்ஸும் துடிக்க ஆரம்பிக்க, இது பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷனா மாற ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே பேக் சைட்ல வந்த அந்த மாஸ்டர் வேவ் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிய ஆரம்பிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிருப்போம்ல
ஃபயர் அட்டாக் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் பிரிஞ்சிட போகுது, அதாவது இந்த ஃபயரை விட்டுட்டு ஒதுங்கி வேற சைட்ல வரும் இல்ல, அதே தான் பண்ணுது. ஆனா அதை பண்றதுக்குள்ள பலாயிரம் மான்ஸ்டர்ஸ் இங்க பலி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த செயின் ரியாக்ஷன் ஃபயர் பத்தாவதுக்கு அழைக்கவே முடியாத ஃபயரால இந்த அளவுக்கு லாஸ் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு. இதை பார்த்த எல்ருக்கா பயங்கரமான சர்ப்ரைஸ், ஆஹா ஓஹோன்னு போட்டு பாராட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை. ஏன்னா இது ஒரு சாதாரண ஃபயர் ட்ராப்பா இருக்கலாம், நம்ம ஹீரோ ஆட் பண்ணிருக்க மெட்டீரியல் விஷயம் தான் இவங்களுக்கு தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபயர் ட்ராப், மாஸ்டர்ஸ் காலை வச்ச உடனே ஃபயர் பத்திக்குச்சு. ஆனா இந்த சிம்பிள் ட்ராப் மூலமா இத்தனாயிரம் மாஸ்டர் கொண்டு இருக்கா, இதால நம்ம சண்டை போட வேண்டிய கொல்ல வேண்டிய மான்ஸ்டரோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சந்தேகம் பட்டுகிட்டு இருக்காரு. கூட நம்ம சிட்டி நாடும் பாத்தீங்கன்னா ஆமா ஆமா அந்த பையன் பரவாயில்ல தான் அப்படின்றாரு. இந்த அளவுக்கு பண்ணிருக்கா மத்தவங்களை அப்படி பாராட்டு இருக்க சிட்டி நாடு ஆமா பரவாயில்லன்னு சொல்றாரு பாத்தீங்கல்ல. பனிச்சதுக்கு உண்டவும் நம்ம ஹீரோ போல காட் லைட்டா இருக்கதா செய்து போல இருக்கு. அங்க சென்னோட அப்பாவா சம சந்தோஷத்துல இருக்காரு, பையன் திறமசாலி போல இருக்கேன்னுட்டு. ஆனா சேக்ரட் ஃபேமிலி அந்த லீடர் இருக்கா, ஐயோ என்னடா இது, இந்த பீஸ்ட் பயங்கரமா வருது பார்த்தா தேவையில்லாம இந்த பையன் திறமல மாட்டிக்கிட்டு முட்டாள்தனமா இத்தனை மாசம் பலியாயிடுச்சுன்னு குழப்பத்துல இருக்க, அதுக்குள்ளயா அங்க பேக் சைட்ல வேற ஒரு வேவ்ஸ், அதாவது வேற ஒரு ரகமான மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்க அதுங்க அப்படியே ஸ்பிட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ், ஏன்னா இப்போ அவங்க சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி வர ஆரம்பிச்சா என்ன பிரச்சனை, இந்த வேவ் கண்டிப்பா உன்ன கொஞ்ச நேரத்திலே சிட்டியை ரீச் பண்ணிடும். சோ எல்லா வாளுமே பத்திரமா வைங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா சவுத் வால்ல மட்டுமா நடக்கும்னு சொல்ல முடியாது, தப்பி தவறி சைட்ல இருக்கிற மத்த வாளுக்கும் போயிட்டு ஆபத்து சிட்டியில் கவலைப்பட நம்ம ஹீரோ மேலதான் கண் இருக்கு செகண்ட் ஃபேமிலி லீடருக்கு. ஏன்னா அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். அதுக்குள்ள சிட்டி லாடா சீக்கிரமா சவுத்துல இருந்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா செவத்துக்குமே டிஃபென்ஸ் ஆள அனுப்புங்க. முடியும் அதுக்குள்ள அம்பு இவங்களுக்கு மேல பாயுது, பாயிரம் பாத்தீங்கன்னா முனையில நெருப்போட பாயுது. இத நம்ம சிட்டி நாடு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அம்ப விரவா எவன் பத்தாவதுக்கு எவன்டா விளையாடிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி காண்டு. ஆனா அந்த அம்பு கீழே போய் தரையில தான் குத்துது, எந்த மான்ஸ்டர் மேலயும் படுற மாதிரியே இல்ல. இந்த அம்பை செலுத்தி எதுக்குமே யூஸ் நினைக்கும் போதுதான் பிரச்சனையே, அந்த அம்பு கீழே பட்ட அடுத்த செகண்டே வெடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒண்ணு ஒண்ணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய எக்ஸ்போஷனா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த எக்ஸ்போஷன் பாத்தீங்கன்னா துடிச்சு துடிச்சு மான்ஸ்டர் வெடிக்க ஆரம்பிக்க இந்த கன்ஃபியூஸ்ல திருப்பியும் அந்த நெருப்பு இருந்து பாத்தீங்களா அந்த சைடு சில மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்க பயங்கரமான கன்ஃபியூஷன்ல ஒரு ஒரு பக்கம் நெருப்பேறிய மான்ஸ்டர்ஸ் துடிச்சு துடிச்சு சாக ஆரம்பிக்க இதை பார்த்த சிட்டில இருக்கா எப்பா இந்த பையனை நம்ம சும்மா நினைச்சிட்டோம்ப்பா, இந்த மான்ஸ்டர்ஸ் இங்க ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப்ல மாட்டின உடனே சைட்ல தான் எஸ்கேப் ஆகும். எஸ்கேப் ஆகும் போது இது மாதிரி ஒரு பிளாஸ்ட் உருவானா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காண்டு புரிய. இதுக்கும் மேல நம்ம ஹீரோ பண்ண கூத்துறது தெரியுமா, இவன் அட்டாக் பண்ண பாத்தீங்களா அந்த ஏரோ அது அப்படியே வே ஃபைண்டர் போட்டுருக்கு, அதாவது இங்க ஃப்ரண்ட்ல ஃபயர் ட்ராப், அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த ஏரோவால உருவான பிளாஸ்ட், அப்படியே ரெண்டு பக்கமும் உருவாக்க சென்டரா பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் போறதுக்காக ரோடு போட்டு விட்ட மாதிரி சென்டர் எடுத்த மட்டும் ஃப்ரீயா விட்டுருக்கா. இந்த ரீசனால அந்த மான்ஸ்டர் அந்த ஒரு வழியை மட்டும்தான் எடுத்துக்குதுங்க. ஏன்னா சைடுல ரெண்டு பக்கமே நெருப்பு இருக்கிறதால அதுங்களால இந்த ஒரு வழியில மட்டும்தான் போக முடியும். இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுங்க போக வேண்டிய ரூட்ட அவனே செட் பண்ணிட்டான். அவன் ஆசைப்பட்ட அதே ரூட்ல முட்டாள்தனமா மொத்த மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்க இவன் உடனே நம்மளோட செகண்ட் லைன் டிஃபென்ஸுக்கு வேலை வந்துருச்சுன்றான். எனது செகண்ட் லைன் டிஃபென்ஸா இன்னும் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலேன்னு பார்த்தா இந்த ஃபயர் பேஸ் எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். செகண்ட் லைன் டிஃபென்ஸ் யாரானு பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்குள்ள இந்த குரங்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான காண்டாயி போச்சு. ஏன்னா இதுங்க தொடர்ந்து மாட்டி மாட்டி சாக ஆரம்பிக்க இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுங்க இப்போ பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ் பிளாஸ்ட் விட ஆரம்பிக்குது, அதாவது அதுங்க கத்த ஆரம்பிக்க அடுத்த செகண்டு திருப்பியும் அங்கங்க பிளாஸ்ட் வெடிக்க ஆரம்பிக்க நம்ம சிட்டில இருக்கா என்னடா எத்தனை வெடிக்குது எத்தனை செட் பண்ணிருக்கானே புரியலேன்னு கன்ஃபியூஸ்ல இருக்க அங்க ஒரு குரங்குக்கு பயங்கரமான கோபம், அப்படியே சவுண்ட் விட இந்த அட்டாக்ல நெருப்பெல்லாம் கலையணும் பார்த்தா அதுக்குள்ள அது வாய்க்கு கீழே ஒரு பிளாஸ்ட் வெடிக்க அது அப்படியே தள்ளப்பட அட கடவுளே இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. ஏன்னா மொத்த மான்ஸ்டரும் கிட்டத்தட்ட ஒரு நெருப்பு குழம்புக்குள்ள மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அங்க அங்க பிளாஸ்ட் வெடிச்சுக்கிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் கன்ஃபியூஸ்ல துடிச்சுக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட பிளாக் கோல்ட் ரேங்க் சேர்ந்த மான்ஸ்டர்ஸே பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட்ல மாட்டிக்கிட்டு
திணறிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே இவருக்கா அட எங்க அப்பா இவன் பண்ற கூத்த பார்த்தா இந்த பிளாஸ்ட் நமக்கே ஆப்பா போகும் பொழுது ஃபியூச்சர்ல நீ யோசிக்கிறாரு. நம்ம சேக்ரட் ஃபேமிலி சேர்ந்த லீடர், ஏன்னா அந்த பிளாஸ்ட் பிளாக் ஹோல்ட் ரேங்க சேர்ந்தவங்களையே சொதப்ப வச்சிருச்சு. பத்தாவதுக்கு அவர் என்னன்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பா சிட்டி லார்டு தான் பண்ணிக்கணும், இதை அல்கிமி அசோசியேஷன் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கணும், ஏன்னா அவனுங்களுக்கு தான் இந்த கெமிக்கல் பத்திலாம் தெரியும், அவனுங்க தான் இந்த எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பண்றது நம்ம ஹீரோ, மனுஷனுக்கு அது தெரியாது. ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ்ல இருக்காங்க. சிட்டி லார்டு நம்ம ஹீரோ மேல சர்ப்ரைஸ்ல இருக்காரு, செகண்ட் ஃபேமிலி லீடரு நம்ம சிட்டி லார்டு மேல சர்ப்ரைஸ்ல இருக்காரு. மாத்தி மாத்தி சர்ப்ரைஸ்ல இருக்கு, அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஷன். சிட்டி லார்டுக்கு இவனை எப்படிடா ஸ்டாப் பண்ண போறோம்னு நம்ம ஹீரோ மேல கவலை. இங்க செகண்ட் ஃபேமிலி லீடருக்கு ஐயோ சிட்டி லார்ட எப்படிடா ஸ்டாப் பண்ண போறோம், இவன் பயங்கர புத்திசாலிப்பான் போலகேன்னு கவலை. நம்ம ஹீரோக்கா நம்ம எப்படியோ திட்டம் போட்டு பண்ணது எல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அல்கிமி அசோசியேஷன் கிட்ட இருந்து நிறைய பவுடர்ஸ், கெமிக்கல், ஓஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான். இதெல்லாம் இந்த மிக்ஸ் பண்ணா இதெல்லாம் வெடிக்கும்ன்றது நம்ம ஹீரோக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆனா வாங்கினது என்னவோ அல்கிமி அசோசியேஷன் கிட்ட இருந்துதான். நம்ம ஜியோ நீங்கும் ஈஸியும் கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா கண்டெய்னர் எல்லாம், அதுதான் அந்த பேரலுக்குலாம் இருந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் இப்போ இந்த சொல்ல போறோம் பாத்தீங்களா வெடிக்கொண்டு வந்துட்டு அது மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்ம ஹீரோ அப்பவே ரெடி பண்ணிருக்கா அந்த உலகத்துல. அது பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவா ஒரு வழியா இந்த பிளாஸ்ட் மூலமா கண்டிப்பா பவர் கம்மியா உள்ள எல்லாம் மஸ்ட்ரூம் செத்துருன்னு சொல்ல அங்க ஹியூனா கிளான் சேர்ந்த அவங்க அப்பா இருக்காரு, அவரு சந்தோஷத்துல இருக்காரு. இப்ப பார்த்தா 10,000-15,000 மார்க்சஸ்க்கு மேல இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே செத்துட்டு இருக்கோமே, இது மூலமா நம்ம காம்பாக்ட் பவரை ரொம்பவே சேவ் பண்ணிட்டோம், நம்ம ஆட்களோட எண்ணிக்கையும் சேவ் பண்ணிட்டோம், ஸ்டாமினாவை சேவ் பண்ணிட்டோம்னு சந்தோஷத்துல இருக்காரு அவரு. பத்தாவது இந்த பிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பிளாக் கோல்டு மாஸ்டர் அடி பயங்கரமா பட்டு சாகர் நிலைமை போயிருக்கு, கிட்டத்தட்ட செத்துச்சிருக்கு சொல்லலாம். அந்த 2 மாஸ்டர் கொண்டதுக்காகவே நூற்று கணக்கான பேர் சண்டை போட்டு அவங்க உயிரிழக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஆனா இவன் அசால்ட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னா எல்லாருக்குமே இது எல்லாமே பண்றது நம்ம சிட்டி லார்டுன்ட்டு, ஆனா நம்ம ஹீரோ தான் பண்றான். சரி அந்த குரங்குகளுக்கா பயங்கரமான கண்டு, இந்த குரங்குங்க பேக் சைட்ல வர்றது எல்லாமே பவர்ஃபுல்லான குரங்குங்க, கிட்டத்தட்ட கேப்டன்ஸ் மாதிரி, இந்த கூட்டத்துக்கு அங்கங்க தலைவருங்க மாதிரி. இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் போகாதீங்கடா இந்த பக்கம் போங்கன்னு சொல்ல, இங்க மாத்தி மாத்தி பிளாஸ்ட் வெடிக்க அதுங்க என்ன பண்ண முடியும், பயத்துல எல்லா பக்கமும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தேர்ட் லைன் டிஃபென்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல, அட பாவிங்களா அடுத்த லைன் வேற யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்க எல்லார் புத்திலையும் பாத்தீங்கன்னா குச்சி இருக்கு, அதை பாக்குறதுக்கு பேம்பு ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், நம்ம ஹீரோ போன எபிசோட் சொல்லிருப்பா பேம்பு ஸ்டிக் இருக்கு நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு, இந்த பேம்பு ஸ்டிக் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா கூட இல்ல, ரெண்டு பக்கமே பிளாட்டா தான் இருக்கு. இத எல்லாருமே ஏம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து காவலாளிகள் எல்லாருமே ஏம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே தூக்கி எறிகிறாங்க. இத என்னடா வெறும் பேம்பு ஸ்டிக், இது எதுக்குடா உதவும் புரியாம இருக்கு. அந்த பேம்பு ஸ்டிக் பாத்தீங்கன்னா எந்த மான்ஸ்டர் மேலுமே படல, மான்ஸ்டர் மேல படாம தரையில குத்து, ஆனா குத்துனாத்த செகண்ட் டே பாத்தீங்கன்னா அதை டாச் பண்ணத குரங்குக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஏன்னா அந்த பேம்பு ஸ்டிக்கு மேல இருந்து காத்து வருது. என்னது இது, ஏதோ பர்பிள் கலர்ல வந்துகிட்டு இருக்குன்ட்டு அங்க ஓடி வந்த குரங்குங்களா அதை தொட்டு தொட்டு விளையாடி பார்க்க, அந்த கேஸ் அப்படியே ரிலீஸ் ஆகி மொத்தமே கவர் பண்ண ஆரம்பிக்க, ஒருவேளை பாய்சன் கேஸா இருக்குமான்னு பார்த்தா அது இல்ல. அந்த கேஸ் பட்ட உடனே அங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்துக்குமே வெறி உண்டாகுது, எல்லாமே கிடைக்கிற எல்லா மிருகத்தையுமே கொல்ல ஆரம்பிக்குது. அதாவது எல்லாமே தன் சுயநிலை இழந்து பயங்கர மோசமான கோவக்காரங்களா மாறிட்டானுங்கோ, கொலக்காரங்களா மாறிட்டாங்களோ, மாத்தி மாத்தி அதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மாய. இத பார்த்த உடனே சிட்டில இருக்கா என்னடா நடக்குது அங்கன்னு சொல்ல, அது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பாய்சன், ஆனா அந்த பாய்சன் கொல்லாது அதை வெறியத்தும் கொலை வெறியத்தும்னு சொல்ல, அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்க குரங்குங்க மாத்தி மாத்தி அதுக்குள்ளே அடிச்சுட்டு சாவ. இத பார்த்தவங்களுக்கா எப்பா சாமி இவன் சாதாரண ஆளே கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கல அதால வெறும் 5,000 வாண்டுதான் இப்ப நான் முடிஞ்சதுன்றான். டேய் வெறும் 100 கூட தூக்கி போடல, அதுக்குள்ள இந்த அளவுக்கு டேமேஜ் அதுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மாயுது. பத்தாவதுக்கு அந்த பிளாஸ்ட் வேற நடந்துகிட்டு இருக்கு, இதுல வெறும் 5,000 மட்டும்தான் கிரியேட் பண்ணிக்கும். நம்ம ஹீரோ கவலைப்பட்ட மாதிரி சொல்ல இத தூக்கி போட்டுதானுங்க பாருங்க, அந்த சொத்தியஸ்டுக்குங்க பயங்கரமான சந்தோஷம், ஏன்னா ஈஸியான மான்ஸ்டர் வாளுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு உயிர் கூட போகாம இத்தனை மாசத்தை கொண்டுட்டுமே நம்ம கண்டிப்பா இது அளவுக்கு சண்டை தூக்கி போட்டதே கிடையாது, இதுதான் பெஸ்ட் விக்டரின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிட்டி வாழ்க பக்கத்திலேயே ஒரு மாஸ்டர் கூட வரல, சோ யார் உயிர் இழக்க வேண்டிய அவசியமும் வரல, இதால பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க.
இந்த அளவுக்கு மாஸ்டர் கொலை கொலை திறமை கண்டிப்பா இது வரைக்கும் யாருக்குமே இருந்தது இல்ல. இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல, எல்லா கிளான் லீடர்களுக்குமே இதே சந்தோஷம் தான். பயங்கரமான சந்தோஷத்துல இருக்க அங்க கிரான்ல இருக்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் செகண்ட் ஃபேமிலி லீடர். அவர் என்ன கிரான்ல இருக்காருன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இப்படி அப்படின்னு பேசி இந்த டார்க் கில்ட் கிட்ட சொல்லி இந்த பீஸ்டை உருவாக்கி க்ரோ சிட்டி அட்டாக் பண்ண சொல்லி இது மூலமா கன்ஃபியூஸ் உருவாக்கி சிட்டி லேட கொண்டு அவரோட பதவி நம்ம எடுத்துக்கலாம்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அதுக்கும் மேல இந்த மான்ஸ்டர் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆனா அசால்ட்டா மில்லியன் மான்ஸ்டர் வந்ததுல பாதிக்கு கிட்ட கொண்டான் இந்த பாவின்னு புலம்பிட்டு இருக்க. ஆனாலும் அவன் விட்டுருவானா? அவன் அதுக்கு மேல ஒன்னும் இதோட விட்டுற மாட்டேன், இன்னும் பழி வாங்குவேன் இப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஆனா அந்த ரியாக்ஷன் சொங்கி போன ரியாக்ஷனா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு சொதப் பண்ணி இந்த பிளான அவர் நினைச்சு கூட பாக்கல. அதுக்குள்ள நம்ம எல்ட்ரா கொளுத்தி போட்டுட்டாரு. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது பண்ணது செட் பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தான் கொளுத்தி போட இதை கேட்ட உடனே சென் பாலி சேர்ந்தவரா, அதாங்க அந்த ஏஜி சிட்டி சென்னு, அந்த பையனோட அப்பாவா பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காரு. அந்த பையன் தான சண்டை போட்டு ஜெயிச்சான், பயங்கர பவர்ஃபுல்லானவன், பத்தாவதுக்கு சிட்டி லேட் மேன்ஷன்லயே ப்ராப்ளம் உருவாக்குறே அவன் தானே. பாடுறா இந்த அளவுக்கு ஜீனியஸ் ஆவன், அவன் ஆல்ரெடி இன்ஸ்கிரிப்ஷன் ஜீனியஸ் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ட்ராப்ல செட் பண்ணிருக்கானு எல்லாருமே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ல இருக்க கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து நின்ன உடனே அவருக்கு சந்தோஷம், தம்பி நீ பயங்கரமான புத்திசாலிப்பா, உன்ன மாதிரி சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஜீனியஸ் நான் பார்த்ததே கண்டுன்னு பாராட்ட. அவன் இல்ல இல்ல இது சின்ன சின்ன விஷயம் தான், இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பாராட்டு தேவையில்லன்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்பதான் செகண்ட் ஃபேமிலி லீடருக்கு தெரியுது, ஆனா பாவி இவன் தான் காரணமான்ட்டு கார்ன் இருக்க. ஹியூனோட அப்பாவா நம்ம ஹீரோவை போட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இவ்வளவு மான்ஸ்டர்ஸ், அதாவது ஒன்னு ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 100,000 மான்ஸ்டர் ஒருத்தர் உயிர் கூட போகாம சின்ன ரத்த கூட சிந்தாம கொண்டு இருக்கானா, இவன மாதிரி புத்திசாலி ஒருத்த இல்லவே இல்ல, இவனை பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்ல அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க. இத பார்த்தா எல்லாருமே ஆமா ஆமான்னு இருக்க. இதுல கான் இருக்கிறது ரெண்டே பேர் மட்டும்தான், ஒன்னு செகண்ட் ஃபேமிலி லீடர், ரெண்டாவது நம்ம சிட்டி லேட். இதுல உன்னும் காண்ட் என்னமா அந்த எல்டர் தான், அதாவது இந்த நேரத்தை நம்ம ஹீரோ தான் காரணம்னு போட்டு உடைச்சிட்டாரு. சோ எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க, இவரும் இப்ப பாராட்டி ஆகணும், பாராட்டலனா இவர் பேர் கெட்டு போயிடும். சோ தேவையில்லாம பிரச்சனை நம்மளை மாட்டி விட்டுட்டாருன்ற மாதிரி கிராண்ட்ல அவர் இருக்க. அட பாவிங்களா, இன்னும் பீஸ்டே நடந்துகிட்டே இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்க. அதுக்குள்ள அங்க இருக்க லீடர்ஸ் சோல்ஜர்ஸ் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவருக்கா ஒரு வகையில சந்தோஷம், ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ண அளவுக்கு திறமைசாலி இருக்காங்க, நம்ம குளோரிஸ் ரொம்பவே ப்ராஸ்பரஸா இருக்கும் ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாஸ்டர்ஸா உன்னமும் தொடர்ந்து அட்டாக் பண்றதுக்கு ஓடி வந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா அந்த பிளாஸ்டும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம சிட்டில அடுக்க என்னன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நம்ம ஹீரோ இந்த சிட்டிக்கு காடா, அதாவது காவலனா நின்னானா கண்டிப்பா நம்ம குளோரி சிட்டி சேஃபா இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணமும் உருவாகுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோக்கு ஈஸியா தான் சிட்டி லாடாகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. சோ எந்த வகையில பார்த்தாலும் நம்ம பொண்ணும் ஆசைப்படுறது கரெக்டா இருக்கும், பத்தாவது குளோரி சிட்டியும் சீஃபு, இப்படின்னா அவர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அவரு கண்டிப்பா இது ரைச்சியஸா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, இவனடா யோசிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி செகண்ட் ஃபேமிலி லீடரா காண்ட்லயே நம்ம சிட்டி லாட பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க அட்டாக்கு மாத்தி மாத்தி விழுந்து இருக்க, அங்க மேல நின்னுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல ஈகாந்தா, அவன் இதெல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட பவரை காட்டுறதுக்கு கூட அவன் திறமையை காட்டுறதுக்கு கூட அவனுக்கு டைம் கொடுக்கல, ஏன்னா மொத்தத்தையுமே நம்ம ஹீரோ இப்ப ஓரளவுக்கு முடிச்சிட்டான். அவருக்கு என்ன கவலைனா அந்த பையனை இவர் தான் வளர்த்தாரு, கிட்டத்தட்ட அடுத்த சிட்டி லேட் ஆக்கணும்ன்றதுக்காக, ஆனா கடைசியில அது முடியாம போயிடுச்சு, நம்ம ஹீரோ பண்ண சொதப்புலால. சோ ஈஸி தான் அந்த பதவிக்கு வரப்போறா. அப்படி இருக்கும் போது இவன் அதை தங்கிக்கிட்டு குளோரி சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆனா பண்ணுவானா பண்ண மாட்டாதுன்னு ஒரு சின்ன சந்தேகம் அவர் மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்க, அதோட இந்த எபிசோட முடிய ஆரம்பிக்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you.